அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நான் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இந்த சாமி சிலையை வந்து வீட்டுல வச்சு வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. சாமி சிலையை வந்து வீட்டுல வைப்பது தாராளமாக வைக்கலாம். அதுக்குன்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது. அது வந்து என்ன உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளதுங்கிறத பொறுத்து இருக்கு. அதாவது ரூப அடிப்படையில், வடிவ அடிப்படையில் அது வந்து செம்பாலோ அல்லது பித்தளையினாலோ அல்லது மரக்கட்டையினாலோ அல்லது மாவுன்னு சொல்லப்போற அந்த மாவால் பொம்மையால் செய்திருந்தாலோ அது போன்ற சிலைகளை நம்ம வைப்பது சரியான ஒரு முறை இல்லை. இப்படி வச்சோம்னா அதுக்கு வந்து நிவேதம்னு சொல்லப்போற நைவேத்தியம் பண்ணணும். அது வந்து ஒரு தண்ணினாலும் ஒரு நைவேத்தியமாக நம்ம அந்த சுவாமிக்கு படைக்கணும். படைத்து நித்திய பூஜைன்னு சொல்லப்படுற தினசரி காலை மாலை இரண்டு வேளையும் நம்ம பூஜை செய்யணும். காலை மாலை இரண்டு வேளையும் நம்ம நைவேத்தியம் சொல்லப்படுற உணவு ஏதாவது படைக்கணும். இப்படி படைச்சாதான் அந்த சிலைகளை வழிபடணும். நீங்க கேட்கலாம், அந்த கொழு பொம்மையெல்லாம் வைக்கிறாங்க சார், அதெல்லாம் சாமி ரெண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொழு வச்சாங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 9 நாட்களுமே நைவேத்தியம் படைச்சு ஒரு பிரசாதம் போட்டு அது எல்லாருக்கும் கொடுத்து பூஜை செய்வாங்க. இந்த சிலையெல்லாம் சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, பூஜை செஞ்சுட்டு 9 முடிஞ்ச உடனேயும் பூஜை செய்து எடுத்து வச்சிருவாங்க. அதனால வீட்டில் வந்து ஏதாவது நடராஜர் சிலையோ அல்லது விநாயகர் சிலையோ அல்லது முருகப்பெருமான் சிலையோ அல்லது சிவன் சிலையோ அந்த மாதிரி என்ன சிலையை நீங்கள் வீட்டில் வச்சாலும் அந்த சிலைக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும். அப்படி முடியலன்னா தண்ணீர்னாலும் தினசரி காலை மாலை மாற்றணும். அப்படி நைவேத்தியம் பண்ணாதான் நம்ம அந்த சுவாமி சிலையை வைத்ததுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சும்மா மட்டும் நம்ம சிலையை வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா அது நன்மை தராது. நீங்க படங்கள் வச்சுக்கலாம். அதே போல சிலை இல்லாம நீங்க மஞ்சள் பிடித்து வைக்கிறது, மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறது இல்ல சாணத்தால் பிடிச்சு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே போல கலசம் வைக்கிறதுக்கும் நம்ம வந்து பிரச்சனை இல்லை. இந்த உருவமாக, அதாவது இறை வடிவ உருவமாக, அது நடராஜரா இருக்கட்டும் அல்லது விநாயகரா இருக்கட்டும் முருகரா இருக்கட்டும், உருவ வடிவமாக இறைவனை நாம் வீட்டில் வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நித்திய பூஜை செய்யணும். அதுக்கு பூ தினசரி போடணும், தினசரி அதுக்கு நைவேத்தியம் அந்த சுவாமிக்கு நம்ம பண்ணணும். அப்படி நைவேத்தியம் பண்ண முடியாதவங்க வந்து அவல் அல்லது பொரி, வெல்லம் அல்லது கல்கண்டு, கிஸ்மிஸ் பழம், திராட்சை இந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு பழங்கள் கூட நம்ம நைவேத்தியம் பண்ணணும். தினசரி கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சாமி சிலை வைக்கலாம். அதே போன்ற தனியாக பூஜை அறை இருந்தால் தான் அந்த சிலைகள் விக்கிரகங்களே வைக்கணும். ஒரே ரூம் தான் இருக்குது, அங்கேயே எல்லாமே நம்ம தூங்குறோம், எல்லாமே செய்கிறோம், அங்கே போயிட்டு நம்ம சுவாமியுடைய விக்கிரகங்களை வைப்பது தவறாகும். தனியாக பூஜை அறையில் வைத்தாதான் பலன் கிடைக்கும். யாராவது சுவாமி சிலை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த சுவாமி சிலை ஏதாவது உடஞ்சிருச்சு கீறிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் வந்து நீர்நிலைகள்லையோ அல்லது கோயில்கள்லையோ நம்ம வச்சுக்கிறது நல்லது. உடைந்த சுவாமி சிலைகளையோ அல்லது கீரிய அதை உடையும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளையோ வீட்டில் வைப்பது நல்லதில்லை. சுவாமி சிலை வச்சா கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் கடைபிடித்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.